ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ் நாம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எசரிக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன பார்க்க போறோம்னா ஜெனரல் அவர்னஸ் ஸோ ஜென்ரல் அவர்னஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட்டாக இந்த ஜான் டுவெண்ட்டி செகண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் கொஷின் பேப்பரோட டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன என்னென்ன என்னென்ன டாப்பிக் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எப்போயுமே எஸ்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும் நீங்கள் டெக்னிக்கல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்க ரீசனிங்னாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் ஜென்ரல் ஜென்ரல் அவேர்னஸ்க்காகவும் ப்ரீவியஸ் இர் கொஷ்ஷன் வந்து நம்ம பார்க்குறது ரொம்பவே நல்லது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டெக்னிக்கல் ப்ரீவியஸ்இர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரீசனிங் பண்ணியிருக்கோம் பட் இப்போ தான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்டில் கேட்குறாங்க இப்போ சயின்ஸ் அதில் என்ன இவ்வளோ கேட்குறாங்க அந்த தென் இந்தியன் பாலிட்டி என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க இந்தியன் எக்கனாமி அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்திங்கனாலும் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ்லையுமே எல்லாமே ரிப்பீட் ஆகும் ஒரு அளவுக்கு ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படினும்போது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற போது எங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட பாதி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம நம்ம வந்து அந்தந்த இயர்க்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி படிச்சிக்கலாம் பட் மற்ற சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம பிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது ரொம்பவே நல்லது சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு நான் சொல்லியிருந்தேன் இப்போ செவன்ட்டி சிக்ஸ் கொஷின் பாருங்க யூ ஆர் யூனிக் இஸ் ரிட்டன் பை நான் எப்பயுமே சொல்வேன் ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே கரண்ட்ஃபர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஜி கேஜிஎஸ்சில் வந்து என்ன கேட்பாங்கன்னா ஒரு புக் ஆத்தர் கேட்பாங்க ஸோ அது ஃபேமஸான புக்காக இருக்கலாம் இல்லை அந்த டைம் பப்ளிஷ் பண்ண ஒரு ஃபேமஸ் ஆத்தரோட புக்கில் புக்காக இருக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் யூ ஆர் யூனிக் வந்து இது இஸ் ரிட்டன் பை யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து இப்போ வர எக்ஸாமில் கூட கேட்கலாம் ஓகே அப்துல் கலாம் எழுதியிருக்காரு இல்லையா நெக்ஸ்ட்டு த தேர்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் ஐடியாலஜிஸ்ட் ஹவர் ஃபார் இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டியில் நடந்திருக்கு எக்ஸாம் ஸோ செவன்டீனில் இருக்க கொஷின் கேட்டிருக்காங்க இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பட் ஆன்சர் பார்த்துக்கோங்க ஹிரோஷி முராய் ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி ஹேஸ் பிகம் ஃபஸ்ட் இந்தியன் சிட்டி டு கெட் யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அவார்ட் ஸோ இது இது எல்லாருக்குமே தெரியும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி தா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்கின சைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஓகே இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு இன் ஜூன் டூ தௌசண்ட் செவன்டீன் விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹவ் சைன் த ப்ரோட்டோக்கால் ஆஃப் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ஷிவ் ஸோ இது அந் அந்த டைம் வந்த ஒரு கரண்ட் அஃபேர் ஸோ ஆன்சர் வந்து இந்தியா அண்ட் போர்ச்சுகல்ஸ் இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு ஜஸ்ட் லி லீவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இந்தியா சைன்ட் த அக்ரிமெண்ட் டு ப்ரொவைட் யூஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒரு கரண்ட் ஸோ ஆன்சர் ஸ்ரீலங்கா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் மூணு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ டாட் மேட்ரிக்ஸ் இஸ் டைப் ஆஃப் ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கொஷின் ஸோ கம்ப்யூட்டரும் வரும் சென்ட்ரலாக ஸ்டார்டிக் ஜிகேவில் வரும் ஓகேவா ஸோ டாட் மேட்ரிக்ஸ் இஸ் எ டைப் ஆஃப் ஓகே அது என்னென்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டேப்பு டிஸ்க் பிரிண்டர் பஸ் ஸோ ஆன்சர் வந்து பிரி பிரிண்டர் ஸோ இதே கொஷின்ஸ் கூட இப்போ கேட்கலாம் இந்த இயர் கூட ஓகே டாட் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ப்ரிண்டர் டைப் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் கேன் ஒன்லி ஸ்டோர் டேட்டா பட் தே கே நாட் பர்ஃபார்ம் ஓகே ஸோ இதோ ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒரு பேசிக் தான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அரேட் பார்ட்டிக் ஆப்ரேஷன் லாஜிக் ஆப்ரேஷன் ஃபெச் ஆப்ரேஷன் ஆல் ஆஃப் தி கரெக்ட் மோஸ்ட்டாக எஸ்எஸ்சியில் வந்து ஆல் ஆஃப் தி கரெக்ட் வந்துச்சுன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து அதான் ஆன்சராக இருக்கும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் எயிட்டி பர்சன்ட் அதான் ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து ஓன்லி டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும் பட் எந்த ஆப்ரேஷன் இதில் கொடுத்துருக்க எந்த ஆப்ஷன் ஆப்ரேஷனுமே அதை செய்ய முடியாது ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விச் பிளாக் ஸோ இது வந்து நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி கொஷ்டின் இ பிளாக் எஸ் பிளாக் பி பிளாக் டி பிளாக் எஃப் பிளாக் ஸோ இதுக்கான ஆன்சர் மெ மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளாக் பிளாக்ல இருக்குது ஓகே மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் நான் மெட்டல்ஸ் வந்து பி பிளாக் ஸோ பி பிளாக் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு அண்ட் சினாபார் இஸ் ஓர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஷின்ஸ் சினபார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மெக்னீஷியம் அலுமினியம் மெட்கூரி அயன் ஸோ அந்த மெட்குரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஓர் ஓகே மெட்குரி தான் ஆன்சர்ஸ் சினபார்ன்றது ஒரு மெட்குரி மெட்கூரியோட ஒரு ஓர் ஓகே நெக்ஸ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிரர் சைஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸோ இது வந்து ஃபிசிக்ஸ் என்னென்னா மிரரில் இருக்க இமேஜ் வந்து ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்கிற ப்ரொஜெக்ஷன் அது என்ன என்ன மிரர் அப்படின்னு கேட்குறாங்க கான்வெக்ஸ் மிரர் கான்கேவ் மிரர் பிளெயின் மிரர் போத் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளெயின் மிரர் தான் சேம் அது ஈக்குவல் சைஸ் அந்த ஆப்ஜெக்டோட சைஸே வந்து நம்மளுக்கு பிளெயின் மிரரில் விழும் ஓகே அதனால ஆன்சர் வந்து பிளெயின் மிரர் ஓகே நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஓகே ஸோ இது வந்து ஒரு பேசிக் கொஷின் தான் ஸோ பாருங்கள் மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் அ மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஒன் எயிட் த்ரீ செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஓகே ஸோ இதுதான் அதோட ஆன்சர் ஜஸ்ட் அரக்ட் கொஷின் என்ன அப்படின்னு பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் ஹேட்டன் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் அ மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஓகே விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த ஃபேப்ரிக்ஸ் தட் மே கன்டைன் பாலிஸ்டர் ஸோ ஒரு ஃபேப்ரிக்ஸ் மூணு கொடுத்துருக்காங்க அது எதுக்கு வந்து பாலிஎஸ்டர் வந்து இருக்குது பாலிகாட் பாலிவுட் டெரிகாட் ஓகே ஸோ இது வந்து ஒன்லி ஒன் அண்ட் டூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா ஹெஸ்டர் வந்து பாலிகாட்லேயும் இருக்குது பாலிஹுட்லேயும் இருக்குது உட் டெரிகாட்லேயுமே இருக்குது ஓகே ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஒன் டூ த்ரீ ஸோ இந்த மூணுமே தான் கரெக்ட் ஓகே இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் வந்து இது மூணுத்துலையுமே இருக்குது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டர்ம்ஸ் டஸ் நாட் ரெப்ரஸன் எலக்ட்ரிக்கல் பவர் இன் சர்க்யூட் ஸோ இது வந்து டேரக்ட் கொஷின் தான் ஃபார்மில் இதில் எது வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து இன் இண்டிகேட் பண்ணல கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் அப்படின்னு கேட்குறாங்க ஐஆர் ஸ்கொயர் ஓகே ஸோ இதுதான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் எது கொடுக்கல அப்படி ரெப்ரசன் த எலக்ட்ரிக் பவர் இன் சர்க்கியூட் ஓகே ஸோ ஐஆர் ஸ்கொயர் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் ப்ரொஜெக்டர் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் இஸ் ரெஃப்ளெக்டட் டுவோட்ஸ் நாட் பை அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வாட் இஸ் த டேரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ இது ஃபிசிக்ஸ் கொஷின் ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது ஓகே ரொம்ப உள்ளே டீப்பாக போல் நீங்கள் ஓரளவுக்கு ஃபிசிக்ஸ் வந்து ஓவர் ஒரு ஓவராக ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களால் வந்து எஸ்எஸ்சியில் கேட்குற சயின்ஸ் கொஷின் எல்லாமே அட்டன்ட் பண்ண முடியும் ஸோ என்ன கேட்குறாங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்டட் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் ஸோ வெஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது டிஃப்ளெக்ட் ஆகிட்டு நார்த்துக்கு போகுது ஓகே ஸோ அப்போது என்ன டேரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போது ப்ரொஜெக்டட் டுவோர்ட்ஸ் வெஸ்ட்டு அப்படின்னும் போது அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வேர்டு ஓகே ஸோ அப்படி இருக்கும் போது தான் அது வந்து நார்த் சைடில் நம்மளுக்கு அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகி டிஃப்ளெக்ட் ஆகிட்டு போகுது ஓகே ஸோ ஆன்சர் வந்து அப்வேர்டு ஓகே நெக்ஸ்ட்டு விச் ஆவ் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் புரோட்டான் ஹீலியம் நியூக்ளியஸ் எலக்ட்ரான் ஸோ எலக்ட்ரான் இது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ஆல்ஃபா பொர்ட்டிக்கல் பாசிட்டிவ் புரோட்டான் எலக்ட்ரான்ன்றது ஒரு நெகட்டிவ் பார்ட்டிகல் நம்மளுக்கு தெரியும் ஓகே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அதுக்கு ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன எலக்ட்ரான் ரொம்பவே ஈஸியான பேசிக் கொஷின் விச் இஸ் த இஸ் யர் வாட்டர் சொல்யூபல் விட்டமின் அப்படின்னு கேட்குறாங்க ஏபிசிகே ஓகே ஸோ பிசி தான் வந்து வாட்டர் சொல்யூபிள் மற்றது எல்லாமே வர ஓகேவா ஸோ அப்படின்னும் போது இங்கே ஏ பி சி கே ஓகே அப்போது தான் ஸோ விட்டமின் சி நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஐட்டம் இவன் இன் காலம் ஏ விச் ஹூஸ் தோஸ் இஸ் கோலம் பி ஓகே காலம் ஏ காலம் பின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ராக் லீவ்ஸு எர்த்துவாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு ஸ்டொமேட்டா லங்ஸ் இது அதோடது ஃப்ராக் வந்து லங்ஸுலேயும் சுவாசிக்கும் ஸ்கின்லேயும் சுவாசிக்கும் லீவ்ஸ் வந்து எதில் சுவாசிக்கும் ஸ்டொமேட்டாவில் எர்த்வாம் வந்து ஸ்கின்னு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு த்ரீ ஸோ ஃப்ராகுக்கு த்ரீ லீவ்ஸுக்கு ஸ்டொமேட்டா அண்ட் எத்வம் வந்து ஒன்று ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஸோ ஏ தான் வந்து அதோடய ஆன்சராக இருக்குது ஓகே ரொம்ப ஈஸியான கொஷின் தான் யாராக இருந்தாலுமே ஆன்சர் பண்ணிடலாம் ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் சாம்பர்ஸ் ஆர் தேர் இன் ஹியூமன் ஹார்ட் ஸோ இது தெரியும் என்ன உங்களுக்கு ஃபோர் ஸோ ஃபோர் தான் நம்மளோட ஹியூமன் ஹார்ட்டில் இருக்கிற நாலு சாம்பர் ஓகே விச் ஓ த ஃபாலிக் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் மெச்சூர்டு ஸ்டொமேட்டா ஸோ இது வந்து பயாலஜி கொஷின் பிளாஸ்மோடியா குளோரோப்ளாஸ்ட் செல்வால் வால்குலே ஓகே ஸோ இதில் வந்து எது வந்து மெச்சூர் ஸ்டொமேட்டாவில் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிளாஸ்மோடிமா ஓகே நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த காஸ் ஆஃப் ஹாரி ஹைப்போபெட்ரோமியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஃபைவ் லென்ஸஸ் டூலாங் ஸோ அதோட அதான் அதோட காஸ் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் விச் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ அதுக்கு வந்து ஒன்லி பேக்டீரியா ஒன்லி வைரஸ் போத் பேக்டீரியா அண்ட் வைரஸ் நெய்டர் பேக்டீரியா நார் வைரஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியா நல்ல வர வைரஸ்க்கு தான் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்டர்ஸ் ஷார்ட்டேஜ் ரேபிட் க்ரோத் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் ஃபாரஸ்டேஷன் அண்ட் தென் பிஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஸோ என்னென்னா நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்டர் ஷார்ட் ஷார்டேஜ் ஸோ அது வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ்க்கான ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஸோ ஃபாரஸ்டேஷன் இது டிஃபாரஸ்டேஷன் அப்படி இருந்தால் அது கண்டிப்பாக வாட்டர் ஷார்ட்டேஜ்க்கு ரெஸ்பான்சிபிள் ஓகே நாட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ ஃபாரஸ்டேஷன் ஸோ ஃபாரஸ்ட்டு க்ரோ ஆகுறதுதான் நம்ம வந்து காட்டு காட்டு வளங்களை வந்து வளர்க்குறோம் மற்ற எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குது இது மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது ஓகே விச் கேஸ் இஸ் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு நான் ஆப்ஷன் சொல்கிறேன் கார்பன் டை ஆக்சைடு குளோரோஃப்ளோரோ கார்பன் சல்ஃபர் டை ஆக்சைட் நைட்ரஜன் டை ஆக்சைட் ஸோ ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு அதுவே வந்து ஓசோன் டிப்ளீஷன் அப்படின்னு கேட்டால் தான் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பனை நீங்கள் சொல்லணும் ஓகே இங்கே வந்து இது மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னும் போது கார்பன் டை ஆக்சைட் தான் மேஜர் Okay, well, which of the following is not a major problem in development of resources uh, depletion of resources for satisfying the greed of few individuals accumulation of resources in few land and inequitable distribution of resources uh, in discrimination exploitation of resources so in the a you are நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கான மேஜர் ப்ராப்ளம் இல்லை ஸோ எது வந்து ப்ராப்ளம் கொடுக்காம இருக்குது நம்மளுக்கு இப்போ எல்லாருக்குமே ரிசோர்ஸ் ஈக்குவலாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நம்ம ப்ராப்ளமாக இருக்காது இதே வந்து ஒரு சில பேருக்கு நிறைய ஒரு சில பேர் கம்மியாக அப்படி இருக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஈக்விட்டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஸோ அதான் ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மேன் மேட் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்ததில்ல ஆர்ச்சர்ஸ் மேன் அக்வாரியம் பொட்டானிக்கல் கார்டன் கிராஸ்லேண்ட் ஸோ இதில் வந்து நாட் மேன்மேட் ஆர்ச்சர்ட்ஸ்னு மேன்மேட் தான் நம்ம அழகு பண்ணுறது ஹோம் அக்வாரியமும் மேன்மேட் தான் பொட்டானிக்கல் கார்டனும் நாம் வைக்கிறது தான் நம்ம வச்சு ஒரு கார்டன் வச்சு ஒரு பேர் வைக்கிறோம் ஸோ கிராஸ் லேண்டு புல்வெளிகள் அது எல்லாமே நாட் மேன்மேட் ஓகே அதுவாக தானாக இருக்கிறது தான் நம்ம கிராஸ்லேண்ட் சொல்லுவோம் ஸோ ஆன்சர் வந்து கிராஸ்லேண்ட் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி எப்படி அகமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக நான் கரெக்டாக சொல்ல முடியாது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேவா பேசிக்காக அண்ட் தென் நம்மளுக்கு சயின்ஸில் தான் வந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் டூ ஒரு செவன்டீன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்தியன் எக்கனாமியில் தான் ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஷின்ஸ் இருந்துச்சு அண்ட் தென் ஹிஸ்ட்ரியில் கொஷின்ஸே கிடையாது ஒரு கொஷின் கூட நம்ம பார்க்கல அட்லீஸ்ட் திங்க் ஒன் பார்த்தோன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து டூ கொஷின்ஸ் ஓகே இப்படி தான் வந்து அலாட்மெண்ட் இருக்குது ஸோ இதோட ஒன்று ரெண்டு ஆகலாம் பட் பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து ஃபைவ் டூ எயிட் கேட்கலாம் அண்ட் தென் பட் சயின்ஸ்க்கு கான்ஸ்டன்ட் கொடுங்க அண்ட் தென் இந்தியன் எக்கனாமிக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் இன்னும் நல்லா கா கான்சன்ட்ரேஷன் கொடுங்க ஓகேவா அந்த தென் ஸ்ட்ராட்டஜிக்கும் பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து இந்த கொஷின் பேப்பரோடது அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனுகாடமியோட ப்ரொமோஷன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அனகாடமி பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து அன்காடமி ஸோ டீன்பிக்காக அவங்க வந்து குறிப்பிட்ட கோர்சஸ் வந்து இப்போ என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் இலக்கு வந்து குரூப் டூக்கான தமிழ் மீடியமுக்கான ஃபுல் கோர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ மார்ச் செகண்ட் மார்ச் ஒன்லருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது தென் மார்ச் செகண்ட் பார்த்திங்கன்னா லட்சியம் வந்து இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் குரூப் டூ மெயின்ஸ்க்கானது ஓகே இதுவும் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வெற்றி வாகை அப்படின்றது ஏஏஓ அண்ட் ஏஹெச்ஓ எக்ஸாம் நமக்கு தேர்ட்டி டே ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் டூக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் ஓகே இது வந்து மார்ச் தேர்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன் அகாடமிக் ப்ளஸில் இலக்கு அப்படின்றது டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் த்ரீ ஹார்ஸ் நடக்குது கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது அந்த தென் டெஸ்ட் முடிச்சுன்னா உங்களோட ரேங்கிங் அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அண்ட் தென் ஃபுல் அனலைசிஸ் வீடியோவும் உங்களுக்கு வரும் ஸோ ஃபிஃப்த் சிக்ஸ்த்துலேருந்து ஒவ்வொரு சாட்டர்டேவும் டூ பிஎம்மில் வந்து இந்த டெஸ்ட்டு நடத்துறாங்க ஸோ உங்கள் தேவைப்படுறவங்க அன் அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க ஓகே அண்ணக் கடமி ப்ளஸ்ஸில் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து நம்ம லிமிடெட் கோர்சஸ் தான் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஜுகேட்டர்ஸ் கூட நீங்கள் கிளாஸஸ் கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வீக்லி மார்க் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ ஃப்ரீயில் பார்த்திங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக இருக்கும் அனுக்கடமில் நோட்ஸும் பிடிஎஃபுமே அவைலபிளாக இருக்குது ஓகே அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது ஓகே ஸோ அன் வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு மானிட்டர் வேணும் ஸோ நான் இப்போ ப்ரப்போ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஜிஎஸ்க்கு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்க்குலாம் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யார் யார் வந்து எஜுகேட்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸோ எக்ஸாமோ அதுக்கானதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து அன் அகாடமியோட கரண்ட்டில் இருக்க பேட்ச் அலர்ட் Thank you.